இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னா 15வது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து ஒரு அருமையான நட்சத்திரம் அன்பர்களே. இந்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரத்துக்குன்னு பார்த்திங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நட்சத்திர விருட்சம். இந்த நட்சத்திர விருட்சம்னு வரும்பொழுது நட்சத்திர விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை. இந்த மாதுளையோட தன்மை நீங்கள் வைக்கும் பொழுது, இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டிலையே சுவாதி நட்சத்திரத்துக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்திருந்தாலோ அப்படிங்கும்போது, அந்த டயத்துலேருந்து ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள அந்த உங்கள் வீட்டில் இடம் இருக்கக்கூடிய இடங்களில் மாதுளை செடி வைக்கலாம். ஒருவேளை நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதுளை தோட்டமே கூட போடலாம். அது எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறதுனா, இது விஜய் சொன்ன விஷயம் கிடையாதுங்க. சித்த மகாபுருஷர்கள் வந்து இந்த நட்சத்திர விருட்சம்னு சொல்லக்கூடிய அமைப்புபடி அந்த விருட்சம் நல்லா இருக்க இருக்க இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து சிறப்பாக இருக்காங்கன்றது தான் உண்மை. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இதில் என்ன ஸ்பெஷல் இது அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையானவர்களாகத்தான் இருக்க முடியும். என்னடா அப்படி அழுத்தி சொல்கிறாருனா, இது உண்மை. அப்படிங்கும்போது இந்த சனீஸ்வர பகவானோட இதுலேயும், அது வந்து உச்சமாகக்கூடிய துலா ராசிலையும், அதே மாதிரி எல்லா நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிர் இருக்கும், ஒவ்வொரு உயிரை குறிக்கப்படும் இல்லையா. அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரம் மட்டும் பார்த்திங்கன்னா உயிரற்ற அமைப்பான ராசியில் குறிக்கும். துலா ராசிங்கிறது தராசை குறிக்கும். அதே மாதிரி இதில் நியாயத்தோடையும் இருப்பார்கள். அதே மாதிரி அந்த தொழில், அதாவது இந்த கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களாக இருக்க முடியும். கலியுகத்துக்கு என்னென்னா, நல்லவர்கள்னு ஒரு பேர் இருப்பாங்க, வல்லவர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த வல்லவர்களான நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள். இன்னும் ஒரு கூற்றும் உண்டுங்க. இந்த நமக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வேத ரீதியான அதர்வண வேதத்தில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் பொழுது இந்த அதர்வண வேதத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னா, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் கல்யாணம் செய்தால், கணவன் மனைவியுடன் சேர்ந்து கல்யாணம் செய்தால், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவியோட சந்தோஷங்கள் ஜாஸ்தி இருக்குங்கிறது வந்து உண்மையே. அதே போல் இதே சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கே ஒரு இது வைக்கும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வைக்கக்கூடிய நாட்களில் வைக்கக்கூடிய தன்மைகளும், இந்த மாதிரி விஷயங்களில் நாள் பார்த்து வைக்கும் பொழுது அந்த குழந்தையோட ஆயுள் விருத்தி நல்லா இருக்கணும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடே கட்டுறீங்க, புதுமனை புகுவிழா அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணும் பொழுது அதோட லாஞ்சிட்டிவிட்டி ஆஃப் த பில்டிங், அதாவது அதோட ஆயுள், அதாவது சில பேர் இருக்காங்கல்ல ஒரு வீடு கட்டுவாங்க, உடனே இந்த வீடு இது சரியில்லை அது சரியில்லைன்னு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காத தன்மையும், அந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்குதுன்னும் அதர்வண வேத ரீதியான குறிப்புகளில் கொடுக்கப்படுது. அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்ன, ராகுவோட நட்சத்திரம், இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த நட்சத்திரத்தோட தன்மை வந்து காற்று வேகத்தில் பறக்கும்னு சொல்லப்படுதுங்க. இந்த காற்று வேகத்தில் பறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால இவங்க வெளிநாடு சம்பந்தமாகவும், அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமாகவும், அதே மாதிரி தொழில் செஞ்சு நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் தொடர்புள்ள விஷயங்களில் இருந்து எப்படி பேசி ஒரு விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்களும், ஆளுமை திறன் மிக்க ஒரு மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய தன்மைகளாகவே இருப்பாங்க. இந்த இள வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடா நட்பு கிட்ட போகாமல் பார்த்துக்கணும். நியாயக்காரகர்களாக இருந்தாலும் தர்மக்காரகனாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு நம்பிட்டாங்க ஒருத்தங்களை அப்படின்னா ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகளும், கல்யாண வயசில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கக்கூடிய அமைப்பில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் சுக்கிரனோட வீட்டில் அப்படின்னா என்ன, அப்போ ஒரு கல்யாணம்னு பார்க்கும்பொழுதே மார்னிங் லைஃப்னு ஒன்று உண்டுங்க, நைட் லைஃப்னு ஒன்று உண்டு. அப்போ அதில் போய் ராகுவோட நட்சத்திரத்தில் சேரும் பொழுது அந்த ஒரு சில பொருத்தங்கள்னு இருக்குங்க சரிங்களா. அதனால் நல்ல வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை கூட நல்ல கட்ட பொருத்தம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துட்டு, ஏன்னா ஜென்ரலாகவே இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துலா இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மன வாழ்க்கையில் கரெக்டாக அமைஞ்செடுத்துன்னா ஓஹோன்னு இருப்பாங்க. அதில் சரியில்லாத தன்மை வந்தது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சிறப்புகளாக இருக்கிறது இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை.
அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாகவும், அதே மாதிரி ஒரு சில பெண்மணிகள்லாம் எனக்கு நல்லா நிறைய பேரை தெரியுங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஓனராக இருக்கக்கூடிய அமைப்புகள்லேயும் அதே மாதிரி இந்த அமைப்பில் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எப்பயுமே சரிங்களா, நரசிம்ம சுவாமியோட வழிபாடை விடவே கூடாது. இந்த நரசிம்ம சுவாமியோட வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது சரபேஸ்வர சுவாமியோட வழிபாடுகள். குறிப்பாக ராகுகால நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சிக்கும் பொழுது பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை. அதோடு சேர்த்து இந்த சரபேஸ்வரரையும் அதே மாதிரி உங்களுக்கு நரசிம்ம சுவாமியோட வழிபாடு செய்கிறதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுனா சிவபெருமானோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி நாராயண நாமத்தை நீங்கள் ஜபம் செஞ்சுக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மந்திரம். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே வரும்பொழுது, மனசுக்குள்ளே ஜபம் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஒருவேளை இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திரு உருவப்படம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை, என் பின்னாடி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8110933000, அது மட்டும் தான் வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு எனக்கு இது மாதிரி ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திரு உருவப்படம் வேணும்னு கேட்டிங்கனாலும், அதை வச்சு நீங்கள் திங்கக்கிழமை பூஜை பண்ணுறதும், அதே மாதிரி இந்த பூஜைகள் பண்ணும்பொழுது சகல சம்பத்துகளும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி உண்மைங்க. இது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சிவபெருமான் அருளிய தெய்வ வழிபாடுங்க. அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், அப்போ அது எத்தனை யுகங்களாக அந்த தெய்வம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஆடம்பர செலவுகள் அதே மாதிரி ஒரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளும், தேய்மான பொருள்களில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும், அதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கி போடுறது வந்து பெட்டர். அதை விட்டுட்டு நம்ம டெப்ரிசியேஷன் வேல்யூவில் இருக்கக்கூடிய கார்ஸ்லேயோ இந்த மாதிரி தேய்மான பொருள்களில் போடுறத விட இந்த மாதிரி விஷயங்களில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் விஷனில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் வந்து ஒரு ஆளுமையான விஷயங்களும், எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும், அதே போல் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை ஏற்படுத்தி, அதாவது ஒரு ஒரு ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா துணி சம்பந்தமான விஷயங்கள், எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி ஒரு ஒரு மெயின்டைன் பண்ணி மக்களை வைத்து மெயின்டைன் பண்ணி பண்ணக்கூடிய தொழில்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்குங்கிறது இது ஒரு பொதுவான பல நண்பர்களே. இதில் லக்னாதிபதி வந்து சரியில்லாத தன்மை வரும்பொழுது இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளும், அது அந்த டயத்தில் என்ன ஆகிடுவாங்கன்னா ஒரு கோபத்தோட அந்த உக்ரத்தை நம்ம பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்க, இதில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்து பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எப்போ வரும்னா, கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் நல்ல ஒரு அமைப்புகள் அமையக்கூடிய தன்மைகளும், லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே நிறைய வீடியோஸ் நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெருக்கி வந்து ஐ திங்க் அரவுண்ட் 390 வீடியோஸ் கிட்ட அதில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து பயனடையலாம் நண்பர்களே. அதே மாதிரி நம்ம பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். திருச்சி சென்னையில் இருக்கவங்க பஞ்சாங்க கேலண்டர் வந்து நேராக வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து போஸ்டலில் வரும். சிவலிங்கங்கள் வந்து முன்னாடி பண்ணவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க சிவலிங்கம் வேணும்னு கேட்குறவங்க திருச்சி சென்னையில் வந்து நேராக வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்திங்க உன் வீட்டுக்கு வேணும்னு நினச்சா அது கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு நட்சத்திரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம். நன்றி.